ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கடன் தொல்லை நீங்க பத்து விதமான எளிமையான பரிகாரங்கள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அந்த கடனை எளிதாக அடைக்க சில வழிமுறைகள் உள்ளன மனித வாழ்க்கையில் சில தருணங்களில் தடங்கல்களும் போதாத காலங்களும் வரும் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்த நம் பெரியோர்கள் அவ்வாறான பிரச்சனைகளும் தடைகளும் விலகுவதற்கான வழிமுறைகளையும் விளக்கமாக கூறியிருக்கிறார்கள் அதில் பணப்பிரச்சனை என்பது கூட பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பிரச்சினை பணப்பிரச்சனை என்பது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்துவிடுகிறது ஒரு சிலரை தவிர மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்திற்காக கடன் சுமை ஏற்பட்டு விடுகிறது இதில் சுபவிரயமும் அசுப விரயமும் அடக்கம் மகன் மகள் கல்வி செலவு பிள்ளைகள் திருமணம் வியாபாரம் தொழில் வழக்குகள் ஆடம்பர வாழ்க்கை மருத்துவ செலவுகள் என பல விஷயங்கள் நம்மை கடனாளியாக்கி விடுகிறது ஜாதக பலம் உள்ளவர்கள் இதிலிருந்து மீண்டு வந்து விடுகிறார்கள் ஏனையவர்கள் எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் கடன் தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பத்து கடன் தொல்லை நீக்கும் பரிகாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் முழுசா நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பத்தில் உங்களுக்கு சுலபமாக எதை செய்ய முடியுமோ அதை செய்து உங்கள் கடனில் இருந்து நீங்கள் விடுதலை பெறலாம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற பரிகாரம் குலதெய்வ வழிபாடு நம்ம சேனலில் ஏற்கனவே குலதெய்வத்தை பற்றி பல பதிவுகள் இருக்குது அந்த குலதெய்வம் பிளேலிஸ்ட்டை உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதையும் பயன்படுத்தி குலதெய்வ பற்றின பதிவுகளை பார்த்து பலனடையலாம் அடையலாம் சென்ற பிறவியில் செய்த தவறுகளால் இந்த பிறவியில் ஏற்பட்ட கடன் தோஷம் மற்றும் கடன் தொல்லையிலிருந்து மீள மூணு பௌர்ணமி நாட்களில் உங்கள் குலதெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறைந்து கடனை விரைவில் அடைக்கும் நல்ல சூழ்நிலை உருவாகும் குலதெய்வம் கோவில் இல்லாமல் தொலைவில் வேறு ஊர்களில் இருந்தா அதாவது தள்ளி வசிப்பவர்கள் அவர்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தின் போட்டோவை வைத்து வழிபடலாம் அல்லது குலதெய்வம் கோவிலில் உள்ள ஊர் திசையை பார்த்து கூட நம்ம வழிபடலாம் இரண்டு ஐந்து முக நெய்விளக்கு ஏற்றி ஒன்பது பௌர்ணமி நாளில் தொடர்ச்சியாக இந்த குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் சுமை குறையும் தொண்ணூறு நாளில் கடனை அடைக்கும் நல்ல சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கி இருந்தாலும் வசூலாகிவிடும் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிற பரிகாரம் கடன் நீக்கும் கல்லுப்பு பரிகாரம் கல்லுப்பு பரிகாரங்கள் பற்றி விரிவாகவே நம்ம சேனலில் ஒரு பதிவு இருக்குது அதோட லிங்கையும் நாங்கள் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை ஆறிலிருந்து ஏழு மணிக்குள் குளித்து பூஜைகள் செய்து உள்ள மளிகை கடைக்கு சென்று மகாலட்சுமியை வேண்டிக்கொண்டு ஒரு சிறிய கல் உப்பு பாக்கெட்டை வாங்கி வந்து உப்பு பாத்திரத்தில் போடவும் இதை மாதம் ஒருமுறையேனும் தொடர்ந்து செய்து வர வீட்டில் மகாலட்சுமி வரவிற்கு குறைவே இருக்காது இதுதான் கடன் நீக்கும் கல் உப்பு பரிகாரம் மூணாவது நம்ம பார்க்க போகிற பரிகாரம் கடன் தீர்க்க உகந்த ரகசிய நாட்கள் அதாவது மைத்திர முகூர்த்தம் மைத்திர முகூர்த்தம் பற்றியும் பல பதிவுகள் நம்மளோட சேனலில் இருக்குது அதிலும் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வரக்கூடிய மைத்திர முகூர்த்த நாட்கள் பற்றி நம்மளோட சேனலில் ஒரு பதிவாக இருக்குது அதையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்காக கொடுத்துருக்கோம் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அந்த கடனை எளிதாக அடைக்க சில வழிமுறைகள் உள்ளது விவாக முரு முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் லக்ன நிர்ணய முகூர்த்தம் என்று பிரித்து வழிபாடுகளை செய்ய சொன்னார்கள் பெரியவர்கள் இவற்றில் யாருமே அறிந்திராத மைத்ர முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது இந்த முகூர்த்தம் கடன்களை அடைக்க உகந்த நேரமாக உள்ளது கடன் தொல்லையால் மீள முடியாமல் தவிக்கும் அன்பர்கள் இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை கணித்து அந்த தருணத்தில் கடனில் ஒரு சிறு பகுதியாவது அடைக்க முயற்சிப்பது சிறப்பு மிகவும் விசேஷமான இந்த முகூர்த்தம் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் எளிமையாக தீர்த்து வைக்கும் ஒரு கால நேரமாகும் மைத்திர முகூர்த்த நாட்களில் நீங்கள் பெருந்தொகையாக தர வேண்டிய கடன் தொகையில் கொஞ்சம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சம்மந்தப்பட்டவருக்கு தர வேண்டும் அவ்வளவுதான் எவ்வளவு பெரும் தொகையானாலும் அந்த கடன் சிறுக சிறுக அடைபட்டுவிடும் நெட் பேங்கிங் மூலம் கூட நீங்கள் வாங்கிய கடனில் கொஞ்சம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சம்பந்தப்பட்டவருக்கு திருப்பி செலுத்தி விடலாம் கிரெடிட் கார்டு மற்றும் வேறு லோன்கள் இருந்தால் அதற்கான தவணையை அல்லது அசலில் ஒரு பகுதியை பேங்கிற்கு நெட் பேங்கிங் மூலம் நீங்கள் ஆன்லைனிலேயே திருப்பி செலுத்தி விடலாம் மைத்திர முகூர்த்தம் கணக்கெடுமுறை அதை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேர்ந்து இருக்கிறது நூறு சதவீதம் மைத்திர முகூர்த்தம் அதே போல் செவ்வாய்க்கிழமை ப்ளஸ் அனுஷ நட்சத்திரம் ப்ளஸ் ருச்சிக லக்னம் இது இருக்கிறதும் நூறு சதவீதம் மைத்திர முகூர்த்தமாக நமக்கு முழுமையான பலனை தரும் இதில் பண்ண முடியாதவங்க வேறு கிழமைகளில் எப்போ பண்ணலான்னா அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் வரும்போது பண்ணலாம் இதுவும் நமக்கு எழுபத்தைந்து சதவீதம் பலன் தரும் இது இல்லைன்னா அனுஷ நட்சத்திரம் அல்லது விருச்சிக லக்னம் வேறு கிழமைகளில் வருதுன்னா அதுலையும் நம்ம மைத்திர முகூர்த்தமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இதுவும் எழுபத்தைந்து சதவீதம் நமக்கு பலன் தரும் எனவே கடன் பிரச்சனையில் இருக்கும் அன்பர்கள் இந்த மைத்திர முகூர்த்தத்தை பயன்படுத்தி சிறுக சிறுக உங்கள் கடனை அடைத்து விடலாம் நாலாவதாக நம்ம பார்க்க போகிற பரிகாரம் கடன் அடைக்க உகந்த ஓரைகள் ஹோரை பற்றின பதிவு நம்ம ஹோரை அறிந்து செயல்படுபவரை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு பதிவை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவாக இருந்தோம் அதோட லிங்கையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பயன்படுத்தி கொள்ளலாம் ஹோரை பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில சனி ஓரை இது ஒரு விதம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வர செவ்வாய் ஓரை மூன்றாம் விதம் சனிக்கிழமையில் வர செவ்வாய் ஓரை நான்காம் விதம் சனிக்கிழமையில் வர சனி ஓரை இந்த ஓரை நாட்களில் நம்ம கடன் அடைத்தோன்னா நம்ம கடன் சீக்கிரமே அடைபட்டு விடும் ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது கடன் அடைக்க உகந்த குளிகை நேரம் குளிகை நேரம் பற்றி கூட நம்மளோட சேனலில் ஒரு பதிவு இருக்குது அதோட லிங்கையும் நாங்கள் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் குளிகை நேரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை குளிகை நேரம் சூரியோதயத்திலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடங்கள் இந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம கடன் அடைத்தால் நம்மளோட கடன் சீக்கிரமே அடைபட்டு விடும் ஆறாவது பரிகாரம் பார்த்திங்கன்னா கடன் அடைக்க உகந்த சதுர்த்தி திதி ஞாயிற்றுக்கிழமையில் வரும் சதுர்த்தி திதி என்று சனிக்கிழமையில் வரும் சதுர்த்தி திதியிலும் அசல் தொகையில் ஒரு பகுதியை திரும்ப கொடுத்தால் கடன் சீக்கிரம் அடைப்பட்டு விடும் அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் சதுர்த்தி திதியும் சனிக்கிழமையில் வரும் சதுர்த்தி திதியும் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் ஏழாவது பரிகாரம் பார்த்திங்கன்னா கடன் அடைக்க உகந்த கரிநாள் கரிநாள் உள்ள நாட்களிலும் கூட நம்ம கடனை அடைக்கலாம் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வரும் கரிநாட்களின் பட்டியல் தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க வருடத்திற்கு முப்பத்தைந்து நாட்களை நம்ம கரிநாட்கள்னு சொல்கிறோம் ஒன்றாவது சித்திரை மாதம் ஆறு மற்றும் பதினைந்தாம் தேதி வைகாசி ஏழு பதினாறு பதினேழு ஆணி மாதம் பார்த்திங்கன்னா ஒன்று மற்றும் ஆறு ஆடி மாதம் இரண்டு பத்து இருபது ஆவணி மாதம் தேதிகள் பார்த்திங்கன்னா இரண்டு ஒன்பது இருபத்தி எட்டு புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா பதினாறு மற்றும் இருபத்தி ஒன்பது ஐப்பசி மாதம் ஆறு மற்றும் இருபது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி நான்கு பத்து பதினேழு இந்த தேதிகளை நம்ம பயன்படுத்தலாம் மார்கழி மாதம் ஆறு ஒன்பது பதினொன்று தை மாதம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று பதினொன்று பதினேழு இந்த நாட்களை நம்ம பயன்படுத்தலாம் மாசி மாதம் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு பங்குனி மாதம் ஆறு பதினைந்து மற்றும் பத்தொன்பது பொதுவாக கரிநாள் அன்று நல்ல காரியங்களை துவக்கினால் அது விருத்திக்கு வராது என்று சொல்வாங்க எனவே விருத்திக்கு வரக்கூடாது என்று நாம் நினைக்கும் காரியங்களை அன்று நடத்தலாம் உதாரணமாக கடனை அடைக்கும் பணியை நம்ம அன்னைக்கு செய்யலாம் ஏனென்றால் அன்றைக்கு கடன் அடைத்தால் அல்லது அசல் தொகையில் ஒரு பகுதியை திரும்ப கொடுத்தால் மீண்டும் கடன் வாங்கும் நிலைமை ஏற்படாது இதுதான் நம்ம கரிநாள் பரிகாரம் எட்டாவதாக நம்ம பார்க்க போகிற பரிகாரம் கடன் அடைக்க உகந்த மரண யோக நாட்கள் மரணயோகம் உள்ள நாட்களில் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுப்பதற்கு அந்த நாளை நம்ம பயன்படுத்தலாம் அன்றைக்கு கடனை அடைத்தால் அல்லது அசல் தொகையில் ஒரு பகுதியை திரும்ப கொடுத்தால் அந்த நபரிடமோ அல்லது அந்த வங்கியிலோ மீண்டும் கடன் ஏற்படாது மரணயோகம் உள்ள நாட்கள் எது என்று தினசரி காலண்டரில் இருக்கும் நம்ம அதை பார்த்து பயன்படுத்தி கொள்ளலாம் ஒன்பதாவதாக நாம் பார்க்கக்கூடிய பரிகாரம் பார்த்திங்கன்னா கடன் அடைக்க உதவும் கந்த கவசம் தினசரி பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கந்த ஷஷ்டி கவசம் படித்து வர ருண ரோக சத்ரு தொல்லை நீங்கும் சஷ்டி திதி என்று முருகன் கோவில்களில் சஷ்டி கவசம் படித்து வர நம்மளோட கடன் சீக்கிரமே அடைபட்டு விடும் பத்தாவதாக நம்ம பார்க்க போகிறது கடன் அடைக்க உதவும் நரசிம்ம பெருமாள் வழிபாடு சக்தி வாய்ந்த லட்சுமி நரசிம்ம பெருமாளை பௌர்ணமி பிரதோஷ காலத்திலும் சுவாதி நட்சத்திர காலத்திலும் பால் இளநீர் பன்னீர் தேன் மஞ்சள் சந்தனம் பொடி பச்சரிசி மாவு போன்ற அபிஷேகப் பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தும் துளசி மாலை சாத்தியும் நாம் வழிபடலாம் இந்த வழிபாட்டால் தீராத கடன் தொல்லைகள் தீரும் நம்ம நரசிம்ம ஜெயந்தி பற்றி கூட ஒரு பதிவாக வெளியிட்டிருந்தோம் அதில் சொல்லியிருக்க ஒரு காயத்ரி மந்திரத்தை கூட நம்ம சொல்லலாம் ஸ்ரீ நரசிம்ம காயத்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் நரசிம்மாய வித்மகே வஜ்ர நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதயாத் இந்த நரசிம்ம காயத்ரி மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்து வழிபட நம்மளோட கடன் சீக்கிரமே அடைபட்டு விடும் இப்போ நம்ம பத்து விதமான எளிய கடன் தொல்லை நீக்கும் பரிகாரங்களை பார்த்தோம் இப்போ இருக்க அவசர உலகத்தில் வீட்டில் இருக்க டிவி முதல் கொண்டு வீடு மற்றும் கார் வரை எல்லாமே மக்கள் தான் வாங்குறாங்க இது வந்து பக்கத்து வீட்டுக்காரரோட ப்ரெஷர் மூலமாகவோ இல்லை கூட வேலை செய்கிறவங்களோட ப்ரெஷர் மூலமாகவோ நம்ம ஆசைக்காக ஏதாவது ஒன்று வாங்கி கடனாளி ஆகிட்றோம் ஆனால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு இப்படிப்பட்ட சிம்பிளான எளிமையான பரிகாரங்கள் இருக்குது இதை நம்ம பயன்படுத்தி நம்ம கடனை ஈஸியாக அடைத்து விடலாம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இப்படிப்பட்ட எளிய பரிகாரம் கடன் அடைக்கிறதுக்கு இருக்குது என்பதை தெரிவிப்பதற்காக அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் இப்படிப்பட்ட பரிகாரங்கள் பற்றின பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன்